ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதிய ஓவர் சோல் இந்த இசை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம். இந்த இசை ஓவர் சோலுங்கிற இந்த இசை வந்து 1841 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் எழுதின கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸில் இது அவரோட 9th எஸ்ஸேவாக வந்திருக்கு. இந்த எஸ்ஸே ஃபுல்லாகவே வந்து அவரோட ஃபேட் பற்றி, இவருக்கு காட் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹியூமன்ஸ் ஆகிய எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த காடோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதாகவும், அவர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஸேக்குள்ளே போகலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாகவே 4 பாயிண்ட்ஸ் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஓவர் சோல்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓவர் சோல்னா என்னென்னா, எல்லா ஒரு ஹியூமன்ஸுமே வந்து இந்த வேர்ல்டில் இன்னொரு ஒரு லிவிங் பீயிங் கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நேச்சர் கூடையும் இன்னொரு ஒரு லிவிங் பீயிங் கூடையும் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு சோல்ஸும் இன்னொரு சோல்ஸும் கனெக்ட் ஆகி தான் இருக்குது இந்த யூனிவர்ஸோட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயும் இதை இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, வேதாந்திசம் முறையில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் எமர்சனோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வேர்ஸ் ஃபார்மில் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவரோட எல்லா ரைட்டிங்ஸுமே வந்து படிக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு புது க்ரியேட்டிவ் தாட்டை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். அதுலேருந்து பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு தான் வந்து எமர்சனும் நினைக்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக அவங்க ரீடர்ஸ்க்கு அவங்க புதுசாக வந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட்ஸ் மூலமாக தான் அந்த எஸ்ஸே வந்து மூவ் ஆகுது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஹியூமன் சோல். இந்த யூனிவர்ஸோட ஹியூமன் சோலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் இருக்கிற இந்த ஹியூமன் சோல் வந்து அழியாதது, ஒரு இம்மார்ட்டலானது, அது ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோல் அண்ட் த பர்சனல் ஈகோ. நம்ம ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸ்லேயும் ஒன்று தான் ஈகோங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக். நம்ம எப்படி வந்து ஹாப்பியாக இருக்குமோ, இல்லை ஆங்கராக இருக்குமோ, சேடாக இருக்குமோ, இதெல்லாம் எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் ஈகோங்கிறதும் ஒரு கேரக்டரிஸ்டிக். ஹியூமன்ஸ்குள்ளே அது ஆல்ரெடி இருக்கிறது தான், பட் நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஒன் ஹியூமன் டு அனதர். எல்லா ஹியூமன்ஸுமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கூடையுமே ஹியூமன்ஸ் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். பட் அது எந்த பாயிண்டில் அப்படிங்கிறதான் வந்து தெரியலை. இருந்தாலுமே எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது வேணால் டிஃபர் ஆகுமே தவிர அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஹியூமன் சோல் டு காட். நம்மளை க்ரியேட் பண்ண காட் கூடயுமே வந்து நமக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஹியூமன்ஸ்க்கும் காட்ஸ்க்கும் அப்புறம் இந்த யூனிவர்ஸ் கூடயும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு ஆக்ஷன்ஸ்லேயுமே வந்து காடோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்ணாலுமே அது வந்து காடோட ப்ரொஜெக்ஷன் படி தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போயம் ஃபுல்லாகவே வந்து இந்த 4 விஷயத்தை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. இந்த ஓவர் சோல் எஸ்ஸே வந்து 5 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. பேராகிராஃப் 1, 2, 3 வந்து ஜென்ரலாக இன்ட்ரடக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர் சோல்ங்கிறது என்னது அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 to 10 வந்து யூனிவர்சல் ஸ்பிரிட்டை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் எமர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து அவர் அட்மிட் பண்ணுறார். என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து மாரல் ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் வந்து நடக்கும். எதுவுமே வந்து படித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்றுக்கிறது இல்லை. நம்மளாம் வந்து அதை டே டு டே ப்ராக்டிஸில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லாங்குவேஜ் மூலமாக இது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேராகிராஃப் 11 to 15 வந்து நம்ம ஓவர் சோலுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து சொல்கிறாங்க. 16 to 21 எப்படி இந்த ஓவர் சோல் வந்து இந்த நேச்சர் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் 22 to 30 இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல்ஸ்குள்ளேயுமே
ஒரு ஓவர் சோல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த எஸ்ஏ ஃபுல்லாகவே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. காடோட க்ரியேஷன் மூலமாகவும் அவர் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மூலமாகவும் தான் ஒரு ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸோட சோல்ஸும் இந்த யூனிவர்ஸோட நேச்சரோட அட்ராக்ஷனும் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.